ஆனா நியாயமா வரணும் பா இங்க ஏன் வரல இந்த பக்கம் நீ இருக்கனா இந்த பக்கம் நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்ல சரி ஆல்பம் வந்து இங்க நான் வந்திருக்கேன் ஏ உள்ள இருக்கு பா வளைச்சு வளைச்சு எடுப்பாரு ஆனா அவரா வாழ்த்துக்கலாம் அதான் சொல்ல அம்மாவோட 60th கல்யாண போட்டோஸும் வந்துருச்சு ஓடி போ வீடியோ எடுக்காத போயிட்டாங்க வாக்கி போறப்பா இங்க பாரு இங்க பாரு நான் சொல்லல நான் சொல்லல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது என்ன அப்படின்னா தக்ஷகுடியோட ஃபஸ்ட் பர்த்டே ஆல்பம் வந்தாச்சு ரொம்ப நாளாக நாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்ன ரீசன் அப்படின்னா தக்ஷகுட்டியோட ஆயுஷ ஹோமமும் நாங்கள் வீட்டில் தான் சிம்பிளாக பண்ணோம் அதனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஆல்பமாக போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லாவண்யா வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா அவள் பார்க்கும்போதே செம்ம கோவமாயிட்டா எதுக்கு கோவமா நான் என்ன ரீசன் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்க அம்மாவும் இப்போ தான் பார்க்குறாங்க அம்மாவும் லாவண்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க என்னது மித்துன் வந்து நிக்கிலுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான் அது என்னன்னு காமி Dear Nikhil, may the true spirits of Christmas shine in your heart and light your path. Wishing you a that season, memory and bright with the light of God's love. பிடிச்சிருக்கா உனக்கு ஓகே என்ஜாய் உனக்கு காமிக்கணுமே என்ன சொல்லு ஆல்பம் வந்துருச்சு அது இருக்கு பாரு என்னது லேப்டாப் 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 இல்லை லேப்டாப் எப்படி அப்படியே சூப்பரா நானும் நிக்கணுமே இந்த மெயின் போர்டுல என்னோட இது வரலையே ஏன் சொல்லு ஆனா நியாயமா வரணும்பா சரி ஆல்பம் வந்து உள்ள இருக்கு பாக்கியே போயிட்டு இருந்துச்சு This is the place, Akshayam Hotel. சமயம் நடந்துச்சு. பட்டா இங்க பாரு இந்த பலூன்ல தக்ஷித் ஹேப்பி பர்த்டே னு போட்டுருக்காங்க. இது இவங்களே போட்டுருக்காங்களா? ஆமா. ஓ. இதுதான். ரொம்ப அழகா இருக்குல? நல்லா இருந்துச்சு. சுமே ப்ளூ வித் ஒயிட் நல்லா பிரைட்டா இருக்கு. சிரிக்கலாம்ல கொஞ்சம். சிரிக்கவே மாட்டான். சிரி வந்துட்டாரு. பாரு மிக்கி மவுஸ் வந்து கையிலேருந்து அவன் இது ஓபன் பண்ணுறான் பண்ற மாதிரி ஆல் கிரெடிட் கோஸ் டு மீ சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இந்த பாரு பளிச்சுன்னு இருக்க நீதான் மத்தவங்க சேட் அவுட் ஆன மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு எல்லாமே அமைஞ்சிடுச்சு பாய்ச்சா மெக்கோ திட்டி பையன் பாரு இதுல எவ்வளவு அழகா இருக்கான் பாரு பாவன் சம இல்லை இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் சிரிச்சிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும் எல்லாத்துலேயும் உம்முந்துருக்கான் அழகாக இருக்குல்ல நிக்கில் மட்டும்லாம் கியூட்டாக நல்லா இருக்குப்பா நிறையா அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் லேட்டு ரொம்ப நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் வரேன் வருவப்பா வருவா தப்பு தப்பு ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு தப்பாக இருக்கு போட்டு அம்மாவோட போட்டிருந்துருக்கணும் அது பாரு அங்கே பாரு அம்மா அம்மா நல்லா இருக்கம்மா அதில்
இந்த சாரி காம்பினேஷன் ரெண்டு பேரும் பாரு ஒரே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் பாரு ஒரே மாதிரி பிங்க் 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 திஸ் இஸ் அவர் ஃபேமிலி ஃபோட்டோவா இங்கே பார்த்தியா எந்த இந்த பக்கம் வாங்க மக்களை எப்படி வாங்க எப்படி வா அப்படிவா நான் சில விஷயங்கள் பேசுவேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பொசிஷனை கொண்டாட்டணும் ஜோடி ஜோடியா நீங்க ஃபோட்டோ பண்ணவே மாட்டாங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல பாருங்க அவங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அவர் என்ன வளர்ச்சி வளர்ச்சி எடுப்பாரு ஆனா அவரா வாழ்த்துக்கலாம் தான் சொல்ல மாட்டாரு ஆனா வந்து வெங்கட் இருக்காங்க சரணியோட ஹஸ்பண்ட் எண்ணி அவரே ஒரு போட்டோ எண்ணி அவரே ஒரு போட்டோட அப்படி சொல்லிட்டேன் பசங்களெல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் நிறைய போஸ் நீங்க வந்து அம்மாவோட ஃபங்க்ஷன் ஆல்பம் அப்பா அம்மாவோட 60th கல்யாணம் வந்த உடனே நீங்க பாருங்க நான் கூட ஓட்டிட்டே இருந்தேன் எவ்வளவு வேலைகள் இருக்கு ஒரு போட்டோ ஒரு போட்டோட எண்ணி அவனே ஒரு போட்டோட இப்படியே சொல்லிட்டு இருப்போம் மாமியார் இந்த போட்டோலாம் அழகாக்கப்பா சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் ஆனால் ஸோ எப்போவுமே பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டுக்கணும் ஸோ எப்போவுமே வந்து ஒரு மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ் போடும்போது தான் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கு பேர்ல் ஒர்க் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ரெட்டு வந்து சூப்பராக செட் ஆகிடும் அது குழந்தைக்கா இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டார்க் கலர்ஸு அந்த மாதிரி போகலாம் ஒரே கலராக இல்லாமல் அந்த கான்ட்ராஸ்டாக கூட போகலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ இவங்க ப்ளூ ரெட் போட்டிருக்காங்க இரு இரு அந்த இடம் என்ன காமிக்கல இது வந்து எங்கள் அம்மாவோட சிஸ்டர் சிஸ்டர் சித்தி அப்புறம் பாட்டி இவங்க தான் இன்னொரு சித்தி மிஸ்ஸிங் அவங்க வரல லக்ஷ்மி சித்தி இது எங்கள் அம்மாவோட அம்மா இவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே நாள் பர்த்டே ஸோ இந்த ஃபேமிலி வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க பொண்ணு இது வந்து என்னோட க்ளோஸ் சரண்யாவோட ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷம் இவளும் ஒரு மோர் தென் 10-15 இயர்ஸாக ஃப்ரெண்டு சரண்யா காலேஜ் இங்கே பாரு இங்கே பாரு நான் சொல்லலை நான் சொல்லலை நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த மாதிரி பாருங்க நீங்கள் ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் இவர் பக்கத்துலேயே ரெண்டு சின்ன குட்டி ரெண்டும் நிற்குது இங்கே பாருங்க சிரிக்கிறானா பார் சிரிக்கிறானா பார் இங்கே பாருங்க என்னோட ட்ரெஸ்ஸும் பாருங்கள் செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு அதை கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஆல்டர் பண்ணி அன்றைக்கி உடம்புக்கு செட்டாக வாக்குனேன் நான் அது அவ்வளோ லூஸாக இருந்துச்சு இது வந்து எங்கள் அம்மாவோட தம்பியோட இவங்க தான் வந்து அண்ணாவோட மாமா பொண்ணுன்னு சொல்லுவேன் 60th கல்யாணத்தில் சீதா கல்யாணம் பார்னது ஆ இவ தான் வந்து அப்பா அம்மாவோட இதில் வந்து பண்ணது பாடினது கச்சேரிலாம் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக பாடுவா பரதநாட்டியமும் ஆடுவா படிக்கவும் படிப்பான் எவ்வளவு இங்கே பாரு வாயில பாரு எதையோ அமைக்கிட்டு வந்து நின்றுட்டாங்க இங்கே பாரு ஒரு ஒரு கியூட்டான ஃபேமிலி மேம்போட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அவ கலர்லேயே இருக்கு பாரு பல்புலகா இருக்கான் அவளுக்கு அது பிரிட்டியாக இருந்துச்சு ஆனால் அந்த ட்ரெஸ் ஃபோட்டோ கெடுக்கலான் அவளுக்கு அழகாக இருந்தது ஸோ இது வந்து லவ்னியா ஃபேமிலி என்னோட சின்ன நாத்தனார் அவங்க ஃபேமிலி சின்ன நாத்தனார் பொண்ணு அவங்களோட மாமியார் மோனி பார் மோனி நிக்கி வந்து என்னோட பெரிய மாமியாரோட ஃபேமிலி மோனி அவங்க ஹஸ்பண்டு அம்மா இது என்னோட பெரிய மாமியார் பெரிய மாமனார் கிருத்தி அக்கா பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு பார் மோனி பார் இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ கூட தனியாக எடுத்திருப்பாங்க எல்லாம் குட்டீஸ் குட்டியோட நிறையா போஸ் இங்கே பாரு தோ பாரு அழகாக இருக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்து நிற்கிறானுங்க அப்படியே அது தெரியல ஃபோட்டோவுக்கு நல்ல பாரு மித்தனுக்கு நல்ல ஃபோட்டோ ஃபேஸ் மித்தனுக்கு நீ கேளுக்கும் இங்கே வருங்க சின்ன பையன் குட்டி பையன் ரெண்டு குட்டி பையன் இங்கே பாரு இங்கே பாரு யாருக்கு பர்த்டே யாருக்கு பர்த்டே யாருக்கு இதோ பாருங்க ஃபோட்டோ லாவண்யா மோனி சரண்யா பவி பேசுறேன் இருக்கிறது நல்லா இருக்கு
இந்த போட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. இதுதான் இதை நீ ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோ பண்ணணும்னு நினைச்சிட்டு ரொம்ப அழகா இருக்கு. இந்த போட்டோ வந்து அப்படியே எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணி இந்த இடத்துல மாட்டேன். சூப்பரா இருக்கு. அடிக்கடி எங்க பூஞ்சிகளை பார்க்கணும் இல்ல. விதப்பாரு ஆயுஷம் வந்து ஆயுஷமம் அப்படியே. இந்த 26 அன்னைக்கு நடந்தது டேட்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க லட்டு பையன். லட்டு பையன் கையில் வந்து இது வச்சுட்ருக்கேன். ஸோ பத்தியே அம்மாவோட 60th கல்யாணம் போட்டோஸும் வந்துருச்சு. அது வந்து இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. ஸோ அதான் இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாமா? லாவண்யாவும் வந்திருக்கா. லாவண்யா வரணும். பென்ட்ரைவ்ல மொத்த ஃபோட்டோஸும் இதில் வந்து சாஃப்ட் காப்பியும் இருக்குது. பர்த்டே ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நான் செலக்டடாக தான் கொடுத்தேன். ஸோ இப்போ தான் இதில் இனிமேல் தான் செலக்ட் பண்ணணும். நான் தான் லாவண்யா வர சொன்னேன். ஏன்னா நான் மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தனி ஃபோல்டர் மாதிரி போட்டு கொடுக்கணும். அது லேப்டாப்பில் அப்படியே போட்டு பார்க்கணும். செலக்ட் பண்ண போறோம் நாங்க. இப்போ சாப்பிட்டு அந்த வேலை தான் நடக்கும். மம்முவா எவருடி ஊட்டி திரி நீக்கு மம்மா. சரி வா தூக்கம் போயிடும். என்ன சாப்பிட்டு வாக்கிங்க இருப்பான். அவனை நல்லா பார்த்துப்பேன்னு அவனுக்கு தெரியும். ஓடி போ வீடியோ எடுக்காதீங்க வாக்கிங் போறோம் போடி ரெடி சின்ன குட்டி நிக்கல். ரெண்டு பேருக்குமே வந்து ஒயிட் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய காயெல்லாம் போட்டு செய்வேன். இன்னைக்கு வந்து ஒயிட் நூடுல்ஸ்க்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெங்காயம், அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் கொடமுளகா வந்து மித்துனுக்கும் பிடிக்காது, நிக்கிலுக்கும் அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்காதுங்கிறதுனால நான் போடலை. ஏன்னா குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம், கொஞ்சமாக சாப்பிட்லாம். அது வந்து இப்போது அந்த நூடுல்ஸை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் அப்புறமா எண்ணெயும் விட்டுப்பேன் நான். இப்போ இதை நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வானிலையில் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். ஸோ இது வந்து நமக்கு பாயில் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 to 6 minutes ஆகும். அது நம்ம பார்த்துட்டே இருக்கணும், சட்டன்னு வந்து நமக்கு இந்த கஞ்சி விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு போயிடும். ஸோ அந்த டைமில் நான் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிட்டேன். கரெக்டாக ஒரு 5 to 6 minutes தான் இருந்தது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கோல்ட் வாட்டர் கொஞ்சம் 2 தடவை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும், இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கோல்ட் வாட்டர் ஊற்றி 2 தடவை அலசிட்டிங்க அப்படின்னா அப்படியே தனித்தனியாக நமக்கு நிற்கும். கொஞ்சம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்குள்ளே இது நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது அதே வானலிலே கொஞ்சமாக நான் நெய் எண்ணெய் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிக்கிட்டு அப்புறமா வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நீல நீளமாக கட் பண்ண கேரட். கேரட்டை முட்டைக்கோஸ் போட்டாலே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஒயிட் நூடுல்ஸ் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா முட்டைக்கோஸ் எல்லாமே காய்கறி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஆஃப் குக்குடாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ்க்கு. இப்போது இதில் தேவையான அளவு நம்ம தக்காளி சாஸ் அதுக்கு டொமேட்டோ சாஸ் அப்புறம் சோயா சாஸ் அது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் கூட சேர்த்தேன், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்ட்டு. இதுக்கு காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி தான், அதுதான். இப்போது நூடுல்ஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் காரப்பொடி கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா குட்டீஸ் மெயினாக சாப்பிட்றதுனால நான் காரம் வந்து நிறையா சேர்க்கலை. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து மிளகு பொடி போட்டே பண்ணலாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மிளகு காரமும் நமக்கு வந்து உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. நான் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கிட்டேன், தேவையான அளவு சேர்த்துட்டு அப்படியே 2 கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒயிட் நூடுல்ஸ் ரெடி. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் அப்படியே மேலே போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சீஸ் துருவி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படியே நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பண்ணும்போதே கொஞ்சம் கடைசியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இதை அப்படியே நம்ம டிஷ் அவுட் பண்ணி குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா அந்த கோல்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணதுனால தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு குட்டி ப்ளாக் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட்டியோட ஆல்பம் ஃபோட்டோ உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக காமிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends. Bye.